Hi students, this is Alex here. In the problem, we have x is normally distributed and this mean 12 and standard deviation 4. So the values from here are mu equal to 12, standard deviation sigma equal to 4. So p of x less than or equal to 20 and then this is the first part. So we graph normally distributed graph, horizontal line. இதில வந்து ஒரு bell shaped curve போடணும் and middle ல வந்து z equal to 0 அப்படிங்கற லைன் இருக்கும் இந்த இடத்துல கீழ z equal to 0 அப்படிங்க போடணும் ஏனா இந்த இடத்துல வந்து x ோட வேல்யூ equal to mu 12 இங்க இருக்கு படிங்க x வந்து less than or equal to 20 கேட்டிருக்காங்க சோ less than or equal to 20 அப்படிங்கிறது சோ 20ன்றது இந்த பக்கம் இருக்கும் இந்த இடத்துல x is equal to 20 less than or equal to 20 அப்படிங்க கேட்டனால நமக்கு வந்து இந்த full region வேணும் இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி p of x less than or equal to 20 அப்படின்றது எழுதிட்டு at x equal to 20 z என்னன்னு கண்டுபிடிக்கணும் x minus mu by sigma so z வந்து 20 minus 12 divided by 4 subtraction பண்ணா 8 divided by 4 which is 2 இந்த இடத்துல z equal to 2 அப்படின்னு வரும் இப்போ p of z less than or equal to 2 அப்படினு சொல்லி இது z ல மாத்தியாச்சு பட் இது ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கணும் இந்த ஒரு half வந்து 0.5 and இந்த இன்னொரு half வந்து நம்ம டேபிள்ல இருந்து கண்டுபிடிக்கணும் actually total area 1 இந்த பக்கம் 0.5 இந்த பக்கம் 0.5 பட் இந்த 0.5 அப்படின்றது ஒரு full value இங்க வந்துருச்சு அது போக இந்த இடத்துல வந்து p of 0 less than or equal to z less than or equal to 2 0 to 2. இப்ப டேபிள் பார்க்கணும். சோ இங்க 2 பாத்தீங்கன்னா 0.4772. அத இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ 0.5 plus 0.4772. இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணா 0.9772. அடுத்து சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா 0 to 12 கேட்டிருக்காங்க. So 0 to 12 அப்படின்றது p of 0 less than or equal to x less than or equal to 12 but 12 அப்படிங்கிற இடத்துல z ஓட வேல்யூ 0 இப்போ நம்ம இந்த z ஃபார்முலாவை இங்க கால்குலேட் பண்ணோம் அப்படினு வெச்சுக்கோங்க அதாவது at x equal to 12 அப்படினா z அப்படின்றது x minus mu by sigma x on 12 mu on 12 and sigma இங்க எழுதி இருக்கோம் இல்லையா 4 இது டோட்டல் ஆயிது வந்து 12 minus 1 0 0 by 4 is 0 அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா p of 0 less than or equal to z பட் அதுக்கு முன்னாடி at x equal to 0 இது நம்ம போட்டு z என்ன கண்டுபிடிக்கணும் so 0 minus 12 divided by 4 divided பண்ணா minus 3 so இது நம்ம p of minus 3 less than or equal to z less than or equal to 0 அப்படின்னு மாத்தணும் இங்க பாத்தீங்கன்னா minus 3 அப்படின்றது இந்த 0 ல இருந்து லெஃப்ட் சைடு வரும் இப்போ இதுக்கு நம்ம வந்து தனியாவே ஒரு டயகிராம் எடுத்துக்கலாம் தனியா டயகிராம் எடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பெல் ஷேப்ட் கிராஃப் போடுவோம் அண்ட் நடுவில் வந்து z is equal to 0 அப்படின்றது இங்க வரும் இப்போ மைனஸ் த்ரீ அப்படின்னும் போது இந்த லைன் வந்து சம்வேர் இங்கே வரும் ஸோ இதுக்கு கீழே ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும் இங்கே ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்றதை எழுதிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீஜன் வந்து இந்த ரீஜன் ஸோ நம்ம டேபிள்ல இருந்து இதோட வேல்யூ பார்த்தா அதாவது மைனஸ் த்ரீக்கு பார்க்கணும் அப்போ நமக்கு ஜீரோலேருந்து மைனஸ் த்ரீ இந்த ரீஜன் கிடைக்கும் ஸோ டேபிள்ல இருந்து பார்க்கும்போது இதோட வேல்யூ இங்க 3 இருக்கு பாத்தீங்களா 0.4987 சோ இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் 0.4987
4, 9, 8, 7.